இப்ப அடுத்தது கிராஸ் அப்படிங்கிற பஞ்சை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த பஞ்சை எப்படி ஒரு பர்சன் மேல அப்ளை பண்றது, அப்புறம் அந்த பஞ்சை எப்படி பிளாக் பண்றது, அந்த பஞ்சோட யூசேஜ் என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி இப்ப பேச போறோம். வாங்க. கிராஸ்ங்கிற பஞ்ச் பாத்திருப்பீங்க. உங்க ரைட் ஹேண்ட் லென்த் பஞ்ச் பண்ண போறோம். ரெண்டு ஹேண்ட் கவர் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் கிட்ட இருக்கணும். ஒரு ஹேண்ட் வந்து ஃபேஸை கவர் பண்ணிட்டு பின்னாடி லெக்க ரோல் பண்ணி பஞ்ச் பண்ணுங்க. தெரியும், இப்ப பாருங்க, பர்சனோட நோஸ் ஆர் இந்த சின் இந்த இடம் சொல்லுவோம். இந்த ரெண்டு இடத்துல எங்க வேணாலும் நீங்க பஞ்சஸ் பண்ணலாம். எங்கேயாவது ரோல் பண்ணி ஃபேஸ் நோஸ் ரோல், செகண்ட் ஹேண்ட் கவர் பண்ணிக்கோங்க. பஞ்ச் 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 அந்த டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்ல இருக்கணும், தலை ஃபுல்லா குனிஞ்சிருக்கணும், செகண்ட் ஹேண்ட் கவர் பண்ணிருக்கணும், மறந்துடாதீங்க. ஸ்டெப் இன் பஞ்ச் ஸ்டெப் பேக். இப்ப ஸ்டெப் இன் பண்ணி பஞ்ச் பண்றீங்க, திரும்ப அவரோட ரீச்சிங் டார்கெட்ல நீங்க இருக்கக்கூடாது. பஞ்ச் பண்ணிட்டு லேசா பேக் ஃபுட் வரணும். ஸ்டெப் இன் பஞ்ச் பேக் ஃபுட், ஸ்டெப் இன் பஞ்ச் பேக் ஃபுட், பஞ்ச் பேக் ஃபுட். இப்ப இதே பஞ்ச பாடியோட மிடில் சோலா பர்சன் சொல்லுவோம், பார்த்துருக்கோம். இந்த இடத்துல எப்படி பஞ்ச் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க இருங்க, லேசா உட்காருங்க. உங்க ஷோல்டர் வந்து இதுக்கு நேரம் உட்காந்து ரோல் பண்ணுங்க. இங்கே உட்காந்து ரோல் பஞ்ச் பேக், பஞ்ச் பேக் ரோல், பஞ்ச் பேக் ரோல், பஞ்ச் ரோல், பஞ்ச் ரோல், பஞ்ச் ரோல், பஞ்ச். திரும்ப பாருங்க, கை ஃபுல்லா ஆக்ஷன் ஆயிருக்கணும், தலை குனிஞ்சிருக்கணும். தென் கம் பேக் பஞ்ச், கம் பேக் பஞ்ச், கம் பேக். இப்ப அடுத்தது எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுவோம். அதாவது அட்டாக்கிங் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் பிளாக் பண்றதுக்கு மார்க் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படி ஒரு பர்சனை ரீச் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சுதான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க. வின்னர் ஆர் லூசர் அதை வச்சுதான் டிசைட் ஆகும். பட் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பர்சனை போய் அடிக்க போறது கிடையாது. உங்களை யாராவது ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா எப்படி தடுத்துக்கிறது அப்படிங்கறத ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க ரவுடி கேட்டரில் போயிடுவீங்க. ஸோ அதனால பிளாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிளாக்கை எப்படி பண்றது அப்படிங்கறதா பார்க்க போறோம். இந்த பஞ்ச் வந்து உங்க நோஸ்க்கு பஞ்ச் பண்ண போறாங்க. இந்த பஞ்சை செகண்ட் ஹேண்டை கவர் பண்ணிக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஹேண்டுக்கு நேர ஸ்ட்ரைட்டான ஹேண்ட், இந்த ஹேண்டை வச்சு ஒரு சின்னதா ஒரு புஷ், அவ்வளவுதான், சின்னதா புஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சேஃப்டிக்கு இங்கேருந்து பஞ்ச் வரும்போது உங்களோட தலையை ஆப்போசிட்ல வெள்ளடுங்க. இந்த கையில அப்படி புஷ் பண்ணுங்க. திரும்ப பழைய புஷ் வாங்க, திரும்ப வாங்க, அவ்வளவுதான். கம் ஆன், மூவ், இப்ப இந்த பஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பவரா அடிச்சாலும் பஞ்ச் பாருங்க, இங்கே நீங்க பவரா அடிக்க போறேன். இவங்க வந்து தலையை மட்டும் நகர்த்திட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சுத்தமா ரீச்சே ஆக போதில்லை. நீங்க தலையை நகர்த்திட்டீங்கனாலே உங்களுக்கு ரீச் ஆகாது. சின்னதா கையை டேப் பண்ணீங்கனாலே போதும், ஈஸியா பிளாக் பண்ணிக்கலாம். அதனால பஞ்ச் பண்ணும்போது ஃபுல் வெயிட் போட்டு இப்படி அடிக்கிறது, உங்க கையால எப்படி பிளாக் பண்றது, இப்படி பிளாக் பண்றது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. கையை பேசிக்கிட்டே வச்சு சும்மா சின்னதா உங்க தலையை மட்டும் வெளில எடுத்துக்கோங்க. தலையை வெளில எடுத்து சும்மா பிளாக் பண்ணீங்கன்னா போதும். இப்ப இங்க எங்கேயிருந்து பஞ்ச் பண்றாங்க, பிளாக் பண்ணீங்கன்னா அவங்க ஃபேஸ் ஓப்பன் ஆயிடும், நீங்க அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால சொல்றேன், சின்ன சிம்பிளா பிளாக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கை இறக்கிட்டீங்கன்னா சப்போஸ் பஞ்ச் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபேஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஈஸியா அவங்க வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ கை வந்து உங்க ஃபேஸ் கிட்டே இருக்கணும், மறந்துடாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், தற்காப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் சின்ன குழந்தைங்களா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயினா இந்த மாதிரியான விஷயங்களை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்பா பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணலாம், அம்மா பையன் ப்ராக்டிஸ் பண்ணலாம், யார் வேணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு பவர் தேவையில்லை, ஸ்டாமினா தேவையில்லை, எனர்ஜி தேவையில்லை, ரொம்ப அக்ரஸிவா அடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நார்மலா நீங்க டிவியில மொபைல் படம் பாக்குற மாதிரி, மொபைல் யூஸ் பண்ற மாதிரி, வீட்டுல சமைக்கிற மாதிரி, சைக்கிள் துடைக்கிற மாதிரி, இது ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்காக நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் எடுக்க வேண்டாம். பட் டெக்னிக்கை மட்டும் மைண்ட்ல ஃபீட் பண்ணீங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.